கோ இன்சைட் அவுட் இந்த மாதிரி சூப்பரான படங்களில் எடுத்த கிரியேட்டர்ஸ் தான் அவங்க அவங்க படத்துக்குன்னு எப்பவுமே ஒரு தனி இடம் இருக்கு என்னதான் டிஸ்னி மூவிஸ் அவங்களோட அனிமேஷன் மூவிஸ் எடுத்தாலும் பிக்சார் மூவிஸ்க்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு அவங்க எப்போவுமே தி நெவர் ஃபெயில்ஸ் எக்ஸப்ட் டூ அண்ட் குட் டைனோ சார் பிகாஸ் அந்த ரெண்டு படமும் எனக்கு பிடிக்கல ஸோ இந்த பிக்சார் மூவிஸை பற்றி ஒரு தனி வீடியோவே போடணும் பிகாஸ் ஐ க்ரூ அப் வித் பிக்சார் மூவிஸ் அதுக்கு ஒரு தனி பாட்காஸ்டே போடணும் சீக்கிரம் போடுறேன் ஆனா இந்த வீடியோல லுக் மட்டும் நான் ரிவியூ பண்றேன் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்களும் பண்ணுங்க நாங்க போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை அமுக்குங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ இந்த லூக்கா படம் வந்து இன்னைக்கு ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆச்சு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இல்லாத நாட்டில் வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரிகோ கேசரோசா இதுதான் இவரோட முதல் ஃபீச்சர் ஃபிலிம் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு அதுவும் அகாடமி அவார்டுக்கு நாமினேட் ஆனது இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது வந்து டேன் ரோமர் இந்த படத்தில் அந்த ரெண்டு முக்கியமான கதாபாத்திரத்துக்கு வாய்ஸ் அமைச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது லூகா அண்ட் ஆல்ஃபரோடோக்கு வாய்ஸ் அம் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெல்நோன் ஃபேஸ் தான் லூகாக்கு ஜேக்கப் ட்ரெம்ப்ளி இந்த கிட்ட வந்து நீங்கள் டாக்டர் ஸ்லீப் படத்தில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஆல்ஃபரட் ஹீரோக்கு யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜாக் டைல் கிரேசர் இவனை வந்து நீங்கள் ஷெசாமில் பார்த்துருப்பீங்க பில்லி பேட்சனோட ஃப்ரெண்டாக வருவானே அவன் தான் இப்போ படத்தோட ரிவ்யூக்கு போயிடுவோம் முதல்ல பேச வேண்டியது வந்து இந்த படத்தோட அனிமேஷன் ஆப்வியஸ்லி எஸ் இட்ஸ் பிக்சார் அனிமேஷன் ஸ்டுடியோஸ் அதனால ரொம்ப சூப்பராகவே இருக்கு நம்ம டாய் ஸ்டோரியோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து அப்படியே இந்த ரியல் லைஃபுக்கே கொண்டு வராங்க அவ்வளோ தத்ரூபமான அனிமேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு உங்கள் வீட்டில் ஃபோர் கே டிவி ஃபிஃப்டி இன்ச்சஸ் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் டிவிலாம் இருந்தால் அதில் பார்க்கும்போது தௌசண்ட் எயிட்டி பி அப் ஸ்கேலிங்கே வந்து வேற லெவலில் இருக்கும் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக பிக் ஸ்க்ரீனில் பாருங்க ஃபோன்ல எல்லாம் பாக்காதீங்க ஏன்னா அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கும் அந்த இத்தாலியன் பேக்ரவுண்டை வந்து சூப்பரா கலர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க அடுத்த முக்கியமான விஷயம் இந்த படத்துல மியூசிக் தான் இந்த மியூசிக்காகவே இந்த படம் கேட்கும் அப்படியே ஒரு இளையராஜா பாட்டி கேட்டு அப்படியே தூங்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் சூப்பரான ஃபீல் ஸோ இதை வந்து நீங்க பார்த்தாதான் தெரியும் ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் வேர்ட்ஸ் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் அப்போதான் தயவு செய்து இந்த மாதிரி சில வாய்ஸ் ஓவர் சேனல்ஸ்லாம் இருக்கல கதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னு அதுல பார்க்காதீங்க படத்தை நீங்களே பாருங்க நீங்களே ஃபீல் பண்ணுங்க அந்த இட்டாலியன் பேக்ட்ராப்ல நீங்களே இட்டாலியில இருக்கிற மாதிரி இருக்கும் இட்டாலிக்கு போக போகணும்னு ஆசைப்படுவீங்க உடனே நீங்கள் கேட்கலாம் நீ எதுக்கடா அப்போ ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதுக்கு பார்த்தீங்கன்னா லோகி வாண்டா விஷன் ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் அந்த மாதிரி படத்துக்கு தான் ஏன்னா அதுக்குன்னு ஒரு சோர்ஸ் மெட்டீரியல் இருக்குது காமிக் புக்குன்னு அதில் வராது ஈஸ்டர் எக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கதை வடிவில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அது கூட வந்து நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது இன்னும் சூப்பராக புரியும் அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கலேன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு பட் எப்பவுமே அந்த ஒரிஜினல் ஸ்டோரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து ஒரு மூவி பார்க்குறதுன்றது வந்து அது வந்து ஒரு தனிப்பட்ட யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அது நீங்களே பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணும் நான் ரிவியூ பண்ணும்போது அதான் சொல்லுவேன் படத்தை பார்த்துட்டு ரிவியூ பாருங்க அப்போதான் உங்களோட யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு படம் பிடிச்சதா இல்லையான்னு தெரியும் இல்லைனா வந்து அந்த ரிவ்யூ வந்து உங்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் படத்தை பாருங்க இந்த மியூசிக்காகவே நீங்கள் படத்தை பார்க்கணும் நீங்கள் அதை ஹாட் ஸ்டாரில் பார்க்குறீங்களோ இல்லை டெலிகிராமில் பார்க்குறீங்களோ பட் ஹாட் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட்டர்ஸ்க்கு தேங்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களும் இந்த மாதிரி நிறைய படங்கள் எடுப்பாங்க ஸோ இப்போ இந்த கதைக்கு வருவோம் இந்த கதை வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து நிறைய தடவை பார்த்த கதை மாதிரி தான் இருக்கும் பட் ஸ்டில் இட் ஃபீல் ஃப்ரெஷ்

வரைக்கும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க உங்களுக்கே படம் முடிஞ்ச பிறக்கும் ஒரு வெஸ்பா ஸ்கூட்டர் ஓட்டணும்னு தோணும் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருப்பாங்க கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த மியூசிக்கும் சரி அந்த எமோஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும் எதுவுமே எக்ஸாஜுரேட் பண்ண மாதிரி இருக்காது இந்த படத்தை வந்து இன்னொரு பிக்ஸார் மூவியோட கம்பேர் பண்ணணும்னா கொக்கோட கம்பேர் பண்ணலாம் பிகாஸ் அதே மாதிரி டோன்ல தான் இருக்கும் கொக்கோல எப்படி மிகேல் ஒரு கேரக்டர் உங்க கிட்ட சூப்பரா கனெக்ட் ஆகுமோ அதே மாதிரி இந்த படத்துல லூக்கான்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா உங்களோட கனெக்ட் ஆகும் நான் இந்த வருஷத்திலே இதுதான் பெஸ்ட் அனிமேட்டட் மூவின்னு கூட சொல்லுவேன் பிகாஸ் இட்ஸ் ஆப்வியஸ்லி பிக்சார் ஏன்னா பிக்சார் வந்து எப்பப்பெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அப்பப்பெல்லாம் அது ஒரு அகடமி அவர் தூக்கிட்டு போய்டும் பெஸ்ட் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம் அதுக்கப்புறம் சில பிக்ஸார் மூவிஸ் வந்து மியூசிக்குக்கும் வந்து அவார்டு கொடுப்பாங்க லைக் கொக்கோ கொக்கோக்கு வந்து சாங்குக்கும் அவார்டு கொடுத்தாங்க பட் லூக்கால வந்து சாங்ஸ் எதுவுமே இல்லை ஆனா அந்த ஆர் வந்து அதாவது பிஜிஎம் கே வந்து உங்களை வந்து வேற லெவல் பண்ணிடும் அந்த இடத்துக்கே உங்களை கூப்பிட்டு போயிடும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் தயவு செய்து ஒரு நல்ல இடத்துல உட்காந்து இந்த படத்தை பாருங்க டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத இடத்துல உட்காந்து பாருங்க இதுக்கு மேல என்ன சொல்றது நீங்களே சொல்லுங்க பாத்துட்டு எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க படம் எப்படி இருக்குன்னு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது அப்படின்னு சொல்ல மாட்டேன் பாய்